புழல் சிறையில் சிறைவாசிகளுக்கான சிறப்பு எழுத்தறிவு திட்ட சான்றிதழ்களை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, புழல் சிறையில் உள்ள சிறைவாசிகள் படிப்பதற்கான புத்தகங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். சிறையில் இருந்து விடுதலை பெறுபவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான கல்வி அறிவை வழங்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். சிறையில் உள்ளவர்களின் பெண் குழந்தைகள் கல்வி பயின்று வருகிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பாடி பகுதியில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பொதுமக்களுக்கு முகக்கவசம் கிருமி நாசினி வழங்கி கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் எனவும், தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை மூலக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் துணை ஆணையாளர் தலைமையில் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தினர். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் மாதவரம் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் சுந்தரவதனம் மேற்பார்வையிலான குழுவினர் மூலக்கடை, புழல், ஜிஎன்டி சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள முக்கிய சாலை சந்திப்புகள், மார்க்கெட் பகுதிகள், வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வுகளை நடத்தி மக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினர். அரியலூர் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மின்னணு தேசிய வேளாண் சந்தை உள்ளிட்ட வேளாண் வணிகம் தொடர்பாக நடைபெற்ற விவசாயிகளுக்கான பயிற்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பயிற்சியில் வேளாண்மை உணவு பதப்படுத்தும் தொழில், மின்னணு தேசிய வேளாண் சந்தை, சேமிப்பு கிடங்குகள், பயறு வகைகள் மற்றும் கொப்பரைக்கான விலை ஆதரவு திட்டம், பொருளீட்டு கடன், உழவர் நலத்திட்டம் உள்ளிட்ட விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் எடுத்துரைத்தனர். மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இப்பயிற்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் மோசமான வானிலை காரணமாக 30 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இருந்து விமானங்களை இயக்க முடியவில்லை என விமான நிலைய இயக்குநர் குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் இருந்து வந்த விமானங்கள் தரையிறங்கிய போதும் புறப்பட முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். அடல் ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 3,68,00,000 உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வு காலத்தில் வருவாய் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் மட்டும் இந்த திட்டத்தில் 65,00,000 மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பதிவு செய்தவர்களில் 44% பேர் பெண்கள் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.